ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக முச்சிக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 300 கிராம் முச்சிக்காய் எடுத்திருக்கேன். அதை 3 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 20 சின்ன வெங்காயம், 2 சின்ன தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்க, தேவையான அளவு எண்ணெய். இது நானும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட் மாதிரி. அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடல ஒரு 1/2 டீஸ்பூன், இதில் மிளகு 1 10, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இந்த குழம்புக்கு தேவையான 1/2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். இதுக்கு தேவையான கடுகு உளுந்து. கடுகு பொரியட்டும் பார்க்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது நம்ம அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இன்னும் நம்ம மிளகு வேறு சேர்க்குறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் மாதிரி அரைக்கணும், குறகுறன்னு இருக்கக்கூடாது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாம். அதனால் கலந்து விட்டுருவாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி 2 விசில் விட்டால் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். 2 விசில் வரட்டும் பார்க்கலாம். 2 விசில் விட்டு நம்ம குழம்பை எடுத்து வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய மா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.